பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி பரோட்டா செய்யலாம். பச்சை பட்டாணி பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள்: 1 கிலோ பட்டாணி உரிச்சி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். கோதுமை மாவு 1 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். பெருங்காயம், மஞ்சாத்தூள், வரமிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஒரு 5 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு இன்ச் அவ்வளோ இஞ்சி துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, சீரகம் ஒரு 2 ஸ்பூனு, சோம்பு ஒரு 2 ஸ்பூனு, எண்ணெய், இப்போ ஒரு பவுலில் கோதுமை மாவு போட்டுட்டுருக்கிறேன், எண்ணெய் போட்டுட்டுருக்கிறேன், உப்பு போட்டுட்டுருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்படி எண்ணெய் தடவிக்கிட்டால் லாஸ்டில் பவுலில் ஒட்டிக்க அது மாவு. பாருங்கள் எவ்வளோ நல்லா மாவு பவுலுக்கு ஒட்டாமல் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு தட்டு மூடி வச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் சீரகம் போட்டுட்டு இருக்கிறேன், சோம்பு போட்டுட்ருக்கிறேன், பச்சை மிளகாய் போட்டுட்ருக்கிறேன், பட்டாணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, பட்டாணியும் எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் தப்பமாக மிக்ஸி பண்ணிக்கலாம். இப்போது கேஸ் மேலே கடாய் வச்சுருக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு இஞ்சி துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இஞ்சி போட்டுட்டு இருக்கிறேன். பட்டாணி மிக்ஸி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பட்டாணியும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். மஞ்சாத்தூள், மல்லித்தூள், வரமிளகாய்த்தூள், பெருங்காயம், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்டு மூடிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். இடையில இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் தட்டை மூடிட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் விட்டுட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சு இது. இப்போ இது ஒரு தட்டில் ஆற வைக்கலாம். பாருங்கள், இப்படி ஆறுனா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். கோதுமை மாவு கூட உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு உருண்டை எடுத்துட்டு இப்படி கப்பு மாதிரி கையிலேயே இதை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னொன்றும் காமிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்படி இதில் இந்த உருண்டை எடுத்து இதில் வச்சு 4 பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கலாம், மூடிடலாம். பாருங்கள், இப்படி கோதுமை மாவில் தொட்டிட்டு இப்போ இதை அழுத்தி பண்ணோம்னா நல்லா இருக்காது. மேலேயே இது பூரி மாதிரி பண்ணிக்கலாம், சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கலாம். தவா சூடாக இருக்குது, தவா மேலே போட்டிருக்கிறேன். மேலே கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு எண்ணெய் போடலாம் கொஞ்சம். பாருங்கள், இப்படி 2 பக்கமும் எண்ணெய் போட்டு சுட்டிக்கலாம். தீயக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டால் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் டாட்ஸ் மாதிரி வரும். தீஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது, கசப்பாயிடும். பாருங்கள், இந்த மாதிரி தீயாமல் டாட்ஸ் வர மாதிரி இதை சுட்டுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தட்டில் எடுத்துடலாம். இன்னொன்று நான் செய்கிறது காமிச்சு கொடுக்குறவங்களுக்கு பாருங்கள், உருண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி கப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அதில் இந்த உருண்டையை வச்சு நாலா பக்கம் க்ளோஸ் பண்ணிடலாம். இது கோதுமை மாவில் தொட்டிட்டு இப்படி பூரி மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி மேலே மேலேயே பண்ணணும், அழுத்தி பண்ணக்கூடாது. தவா மேலே போட்டு சப்பாத்தி சுடுற மாதிரி தான், மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டோம்னா தீயாது. பாருங்க எவ்வளோ நல்லா ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்க, அதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் செஞ்சுக்கலாம். சர்விங் பிளேட்டில் எடுத்துட்டு இருக்கிறேன். தக்காளி கொஜ்ஜு கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், அப்படியேவும் சாப்பிடலாம். பச்சை பட்டாணி பரோட்டா ரெடி.